நம் ஆழ்முகம் வெற்றி விநாயகரை போற்றும். இன்றைக்கு நம்ம ஆழ்முகம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்திருக்கிற இடம் தீர்த்தம் பானை தேவலி சேவர் ஸ்ரீராம் நகர் இமானுவல் ஒன்றாவது தெரு சென்னை 663 இந்த பகுதிகளுக்கும் இடையில மிக அற்புதமான கங்கையம்மன் தாயார் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. புது பெருநிலத்தூர் சென்னை 663. இன்றைக்கு நாம நம்மளுடைய யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் வெற்றி டிவின்னு போடுங்க, யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்மளோட யூடியூப் சேனல். பல பதிவுகளும் நாம இந்த திருக்கோயில் கங்கையம்மன் தாயார் கிட்டிருந்து பல பதிவுகள் நம்மளுடைய யூடியூப்ல நாம பதிவிட்டு கொண்டே வந்துட்டு இருக்கிறோம். அம்மனுடைய இந்த 24ஆம் ஆண்டு ஆடி திருவிழாக அடுத்து ஒரு 3 நாட்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் எங்க இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கறாங்க, நம்ம யூடியூப் சேனல் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறாங்க. எல்லாருமே நம்முடைய திருக்கோயிலுக்கு வாங்க. இந்த திருக்கோயில் நடக்கிற இந்த திருவிழாவில் 24ஆவது வருஷம் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இங்க இருந்து உங்களுடைய பங்களிப்பையும் நீங்க செய்து இந்த திருக்கோயிலுடைய திருவிழா இன்னும் பிரம்மாண்டமா வரலாறு காணாத அளவுக்கு சிறப்பா இருக்கணும்னு மனசால நம்ம எல்லாரையும் வரவேற்போம். ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் இங்க இருக்கிற பக்தர்கள் பகுதிகள் மக்கள் அலைவின் சார்பாகவும் நம்ம அழைக்கிறோம். இங்க வேலைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. காலையில மிக அற்புதமான ஒரு கணபதி ஹோமம் இந்த ஹோமம் அடுத்ததுக்கான அழகாக இந்த ஹோமகுண்டம் மிக அற்புதமான ஒரு காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. மகா கணபதி ஹோமம் முடிஞ்ச அப்படியே உள்ள வாமா மகா கணபதி ஹோமம் முடிஞ்ச அற்புதமான ஒரு தரிசனம், தாயாருடைய தரிசனம். மிக அற்புதமான ஒரு விநாயகர் அமர்ந்த கோணத்துல அற்புதமாக ஒரு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வலது புறத்துல விநாயகர், இடது புறத்துல அழகாக ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமான் இந்த திருக்கோயில அமைஞ்சது வந்து ஒரு தனியான ஒரு விசேஷம். அதுக்கு பிறகு தாயாருக்கு முன்னாடி அழகாக சிங்கமுக வாகனத்தில் சிங்கம் வாகனம் வழிபீடம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தாயாருடைய தரிசனம், தாயாருடைய தரிசனம் திருவிழாவுடைய நிகழ்ச்சி நிரல் 27/7/2023 இன்றைக்கு காலையில மகா கணபதி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 8 மணிக்கு பதிவிழக்கு பூஜையும் நடைபெறுகிறது. இன்னைக்கு 8 மணிக்கு எல்லாருமே வாங்க. அதுக்கு அடுத்துதான் 28/7/2023 வெள்ளிக்கிழமை 12 நாள் ஆடி 12ஆம் தேதி காலை 6:30 அம்மனுக்கு கால் படம் துணாவது. நாளை காலையில 6 மணிக்கு தான் இங்க அம்மனுடைய கால் படம் திருவேணி உள்ளடக்கத்தில் நடைபெறுகிறது. 8 மணிக்கு காப்பகம், 12 மணி அளவில் சக்தி கரகம் திருவேணி உள்ளாகிறது. 29/7/2023 சனிக்கிழமை ஆடி 11ஆம் நாள் 8 மணி அளவில் சக்தி கரகம் திருவேணி உள்ளாகும். மாலை 6:30 அளவில் அம்மனுக்கு வண்ணாரையும் நடைபெறுகிறது. 30/7/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 14ஆம் நாள் காலை 7 மணி அளவில் அம்மன் சக்தி கரகம் மாட வீதிகளில் மட்டும் திருவீதி உள்ளாகும். பகல் 1:30 அளவில் அம்மனுக்கு கூழ்மாட்டு நிகழ்வும். மாலை 6 மணிக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழா திருவீதி உலா மாட வீதிகளில் மட்டும் இரவு கும்பமேளம் நடைபெறும். எல்லாருமே வாங்க, உங்களால முடிஞ்சதை தாயாருக்கு நிச்சயமா செய்யுங்க. கங்கையம்மனுடைய கோவில் ஒரே வார்த்தை சொன்னா எல்லாருடைய பாவங்களையும் தீர்ப்பவள். உலகத்துல நாம எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு புனித நதியாக, வற்றாத நதியாக, ஜீவ நதியாக இன்னும் நம்மளுடைய உள்ளங்களிலும் நம்மளுடைய எல்லா நண்பர்களிலும் நமக்காக பங்களித்துக் கொள்பவள் தாயார். அப்படிப்பட்ட தாயாரோட வந்து பாருங்க, கங்கைக்கு போய் நீராடி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி தொலைந்தது அப்படின்னு நம்ம ஒரு மன நிம்மதியோட வருவோம். அதே நிம்மதி நம்மளுடைய தாயாரை தரிசிக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு நினைக்கும். அருகிலேயே அழகான ஒரு குற்றம், அழகான ஒரு தோற்றம் நம்ம
பின்பக்கம் போய் நம்ம அந்த தெய்வத்தையும் தரிசிக்கும் பொழுது சிறப்பான தரிசனம் நமக்கு கிடைக்கும். கங்கை அம்மன் திருக்கோவில் பாவங்களை எல்லாம் தீர்ப்பவள், நம் வாழ்க்கையில நல்லவற்றையும் நமக்கு கொடுப்பவள். கங்கைக்கு போய் நீராடினா ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் நம்முடைய தாயார தரிசிக்கும் பொழுது நிச்சயமா கிடைக்கும். நாங்க எல்லாருமே இந்த திருக்கோவில அடுத்த ஒரு மூணு நாளைக்கு இங்கதான் இருப்போம். நீங்களும் எல்லாருமே வாங்க, திருவிழாவில் பங்கு கொள்ளுங்க. ஆலயம் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய யூடியூப் சேனல் யூடியூபோ ஒரு ஸ்பேஸ் டிவின்னு போடுங்க. நம்முடைய யூடியூப் சேனல் கோயில் சம்பந்தப்பட்ட எல்லா பதிவுகளும் நம்ம சேனல்ல பதிவிட்டு கொண்டே வந்துட்டு இருக்கோம். இந்த திருவிழாவுக்கு எல்லாருமே நாங்களும் மறுபடியும் ஒரு முறை அழைக்கிறோம். அனைவரின் சார்பாகவும் ஓம் சக்தி பராசக்தி சென்னை ஏரிக்கரை புதுப்பெருமளுக்கு தேவரேசன் நகரிலிருந்து லதா.